கதிரவன் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் நேர்களையும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முக்கியமான தலைப்பு வாழ்க்கையின் நல்ல விதைகள் ஒரு அம்மா வந்து ஒரு சமயம் ரொம்ப மனசு உடைஞ்சு ரொம்ப பாரப்பட்டு ரொம்ப துயரப்பட்டு ரொம்ப மனசு கடினப்பட்ட ஒரு நிலைமையில் ரொம்ப வந்து வலியான நிலைமையில் வந்து அவர்கள் வந்து என்ன பண்ணாங்களாம் அப்படியே வந்து கடை தெருவில் அப்படியே போயிட்டு இருந்தாங்களாம் அப்போ ஒரு கடையில் வந்து பார்த்தா ஒரு ரொம்ப அழகான வந்து அவங்களுக்கு வாழ்க்கைக்கே ரொம்ப தேவையான ஒரு விஷயத்த வந்து அங்கே எழுதி பெருசாக வந்து ஒரு போர்டு வச்சிருந்தாங்களாம் அது என்னென்னா நீங்கள் எதை கேட்டாலும் இந்த கடையில் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கடையில் வந்து ஒரு விமர்சனம் இருந்துதான் இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரே சந்தோஷம் உடனே இவங்க என்ன பண்ணாங்க நேராக உள்ளே போனாங்க போன உடனே அந்த கடைக்கார்கிட்ட போய் கேட்டாங்களாம் இங்கே பாருங்க உங்கள் கடையில் நீங்கள் எது கேட்டாலும் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி எங்கள் ஒரு க பெரிய போர்டு பார்த்தா அது உண்மைதானா அப்படின்னு ஆமாம் அது உண்மைதான் அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரர் சொன்னாராம் உடனே அவங்க சொன்னாங்களாம் அப்பனா எனக்கு வாழ்க்கையில வந்து எனக்கு சந்தோஷம் வேணும் எனக்கு நிம்மதி வேணும் எனக்கு நிறைவு வேணும் எனக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு திருப்தி வேணும் வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்தேங்கிற ஒரு அர்த்தம் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க இதெல்லாம் உங்கள் கடையில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு அந்த கடைக்கார சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம் அம்மா நாங்கள் வெறும் விதைகளை தான் தருகிறோம் கனிகளை அல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாராம் நேர்களே இதெல்லாம் வந்து கனிகள் நாம் வந்து சம்பாதிக்கிற நாம் செய்கிற காரியங்கள் மூலமாக வருகிற கனிகள் ஆனால் விதைகள் என்பது நாம் வித்திடுகிற நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் நல்ல வார்த்தைகள் இந்த விதைகள் தான் வந்து நம்ம எதை எதை விதைக்கிறோமோ அதுதான் வந்து நாளைக்கு கனியாக வருது அதனால வித ஒன்று போட்டால் சொரம் ஒன்று முளைக்காது கண்டிப்பாக நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு நேரத்தில் நம்மளால ஒரு சிந்தனையின் மேல் தான் செயல்பட முடியும் ஆனால் அந்த சிந்தனை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத கூர்ந்து கவனிக்க வேண்டிய முக்கியமான கட்டாயம் கடமை நமக்கு இருக்குது அதை மட்டும் நம்ம பண்ணிட்டோன்னா ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம அப்படியே சிந்தனை ஓட்டங்களை ஓட விடாமல் நமக்கு வருகிற சிந்தனைகள் நல்ல சிந்தனைகளாக உள்ள சிந்தனைகளாக நம்மை வளர்க்கக்கூடிய சிந்தனைகளா அப்படின்னு பார்த்து நல்ல சிந்தனைகளையும் நல்ல வார்த்தைகளையும் நல்ல செயல்களையும் நாம் நமக்கும் பிறருக்கும் பாராட்டினால் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கிற வாழ்க்கையின் கனிகள் நிம்மதி சந்தோஷம் வெற்றி வாழ்க்கையின் அர்த்தம் இது எல்லாம் வந்து கண்டிப்பாக அதன் விளை பயனாக வரும் என்பதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை நன்றி